எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து இப்போ வரையும் வாழைப்பழத்தோட தோல், அதாவது வாழைப்பழத்தோட ஸ்கின் வந்து காயா இருக்கும்போது பச்சையாவும் பழமா இருக்கும்போது மஞ்சளாவும் தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பனானா கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரேரான ஒரு பனானான்னு சொல்லப்படுறாங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ டு ஆல், நான் ஹரிஷ் குட்டி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிற ப்ளூ பனானா தான் இன்டர்நெட் சைட்டில் ரொம்ப ரீசெண்டாக பேசப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த ப்ளூ பனானாவோட ப்ரைமரி கிரவுண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைமரி க்ரோத் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான். அண்ட் ரொம்பவும் இது எங்கே பாப்புலர் ஆச்சுன்னா ஹவாயில் தாங்க. இந்த வாழைப்பழத்தை வந்து ரீசெண்டாக பேசப்பட்டப்ப எல்லா ரிசர்ச்சர்ஸும் வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு ஐஸ்கிரீம் டைப்பில், அதாவது வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குன்னு பேசப்பட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு வாழைப்பழம், ஏன்னா வந்து ப்ளூ கலரில் வந்து எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரீசெண்டாக இதை வந்து எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னா இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் இது வந்து ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இந்த ப்ளூ பனானாக்கும் இன்னும் நிறைய பேரை வச்சு ஒரு ஒரு கண்ட்ரியில் கூப்பிட்டுருக்காங்க. ப்ளூ பனானா இல்லை ப்ளூ ஜாவா பனானா, நம்ம ஊரில் எப்படி வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுருக்கோமோ, அந்த மாதிரியும் இந்த ப்ளூ பனானாக்கு ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. வாழைப்பழம்னானே அதோட பயாலஜிக்கல்ல மியூசா தான் ஸ்டார்ட் ஆகும். மியூசா பால்பிசியானா அப்புறம் வந்து மியூசா அக்யூமினேட்டா இதோட கம்பைண்டு தான் இந்த ப்ளூ பனானா, அதாவது ப்ளூ ஜாவா பனானா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. என்ன தான் இந்த ப்ளூ பனானா வந்து ஒரு ஹைப்ரிடாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து இதுவும் ரொம்ப பழுத்து அப்புறம் எல்லோ கலரில் டேர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது தாங்க இந்த ப்ளூ பனானா அதாவது ப்ளூ ஜாவா பனானாவோட சிறப்பு அம்சங்கள். இன்னும் இந்த ப்ளூ பனானா பற்றி யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டான நோட்டிஃபை ஆகும். ஸோ பாய் ஃப்ரம் ஹரிஷ் குட்டி, லவ் யூ ஆல், சி யூ, டேக் கேர்.